ஹாய் கைஸ், நாம் இன்றைக்கி டென்னிஸோட முடிசூடா மன்னன் ரோஜர் ஃபெடரரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து டென்னிஸில் பண்ணாத சாதனையே கிடையாது. ரோஜர் ஃபெடரர், அதாவது ராபர்ட் ஃபெடரருக்கும் லினட்டு ரான்ட்டுக்கும் 1981 ஆகஸ்ட் 8 1981 வந்து பிறக்கிறாரு. சுவிட்சர்லாண்டில் பேசல் அப்படிங்கிற ஏரியாவில் பிறக்கிறாரு. 1998 தான் வந்து இவருடைய டென்னிஸ் வாழ்க்கை வந்து தொடங்குறாரு. அப்போது வந்து அவர் நாட்டில் உள்ள பேசல் ட்ராஃபீஸ்லாம் விளாண்டுருக்காரு. இவருடைய ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா மறந்துடுவீங்க, 302 weeks வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்லே இருந்திருக்காரு. டென்னிஸ் டாப் 10 பிளேயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயே இருந்திருக்காரு. அதில் 237 weeks வந்து தொடர்ந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்திருக்காரு. அது எவ்வளோ பெரிய விஷயம், அதாவது 302 weeks வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்திருக்காரு, அதில் 237 weeks வந்து தொடர்ந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்திருக்காரு. 29 times வந்து கிராண்ட்ஸ்லாம் கப்புக்காண்டி ஃபைனல் வரைக்கும் போயிருக்காரு, அதில் 20 கிராண்ட்ஸ்லாம் டைட்டில் வான் பண்ணியிருக்காரு. 23 times வந்து தொடர்ந்து செமிஃபைனலுக்குள்ளே வந்து என்டர் ஆகிருக்கிறாரு, அதாவது 2004 2010 வரைக்கும் 23 times வந்து தொடர்ந்து செமிஃபைனல் வரைக்கும் போயிருக்காரு கிராண்ட்ஸ்லாம் டைட்டிலுக்காண்டி. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 முறை வந்து ஃபைனலுக்குள்ளே போய் தோற்றுருக்காரு. இவருடைய நிக்னேம் வந்து ஃபெடரர் எக்ஸ்பிரஸ் ஸ்விஸ் மாஸ்ட்ரோ அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்களாம். ஃபெடரர் எக்ஸ்பிரஸோட ஷார்ட் வந்து ஃபெட் எக்ஸ்பிரஸ் ஸ்விஸ் மாஸ்ட்ரோ அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். இவர் வந்து 2 citizenship வச்சுருக்காரு, சுவிட்சர்லாண்ட் சிட்டிசன்ஷிப்பும் வச்சுருக்காரு, தன்னுடைய அம்மாவோட கண்ட்ரியான சவுத் ஆஃப்ரிக்கன் சிட்டிசன்ஷிப்பையும் வச்சுருக்காரு. 2009 வந்து மிரோஸ்லாவா அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அவங்க வந்து ஃபார்மர் உமன்ஸ் டென்னிஸ் அசோசியேஷன் பிளேயராக இருந்திருக்காங்க. இன்னொரு இவருடைய பெரிய ரெக்கார்டு என்னென்னா, 2002 நவம்பர் 2016 வரைக்கும் டாப் 10 லிஸ்ட்டில் வந்து இவர் இருந்திருக்காரு. டாப் 10 பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் வந்து இவர் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 14 வருஷமாக வந்து டாப் 10 பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் இருந்திருக்காரு. இவர் எத்தனை டைட்டில்ஸ் வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 8 விம்பிள்டன் டைட்டில் வாங்கியிருக்காரு, 6 ஆஸ்திரேலியன் ஓப்பன் டைட்டில் வாங்கியிருக்காரு, 5 US ஓப்பன் டைட்டில், 1 French ஓப்பன் டைட்டில் வாங்கியிருக்காரு. அதாவது ஜிம்மி கோனஸ் அப்படிங்கிற ஒரு டென்னிஸ் பிளேயர், அதாவது போன எராவில் உள்ளவர், அவருக்கப்புறம் தான் ஃபெடரர் தான் வந்து 100 கேரியர் சிங்கிள் டைட்டில் வந்து வாங்கின ஒரு வீரர் அவர். இவருக்கு 4 லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஃப்ளூயன்சியாக பேசுவார். ஸ்விஸ் ஜெர்மன், ஸ்டாண்டர்ட் ஜெர்மன், இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் இது வந்து ரொம்ப ஃப்ளூயன்சியாக பேசுவார். 2003 வந்து ஆர்மியில் வந்து இருந்து வளர்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஆர்மியில் வந்து அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். சுவிட்சர்லாண்டோட சட்டப்படி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆண்களும் வந்து ஆர்மியில் இருக்கணும்னு ஒரு சட்டம். ஸோ இவரும் வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணார். அப்புறம் அன்ஃபிட்னால 2003 வந்து ஆர்மியிலேருந்து விலகிடுறாரு. இவர் ஒரு நல்ல பிளேயர், அதையும் காட்டிலும் இவர் வந்து ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறாரு. 2003 வந்து ரோஜர் ஃபெடரர் ஃபவுண்டேஷன் ஓப்பன் பண்ணுறாரு. இவர் நம்ம 2004 சுனாமி வந்துச்சு இல்லையா தமிழ்நாட்டில், அப்போ கூட தமிழ்நாட்டுக்குலாம் வந்து பார்த்துட்டு போனார். நிறையா ஃபண்டும் கொடுத்துருக்காரு, ஒரு நல்ல மனுஷனும் கூட அவர். ஃபியட்ரிஸ் டினோக்கோ அப்படிங்கிற ஒரு பெண் வந்து ரோஜர் ஃபெடரர் ஒரு பெரிய ஃபேன். அவங்க வந்து 18 வயசு தான் அவங்களுக்கு. அவங்க வந்து கேன்சர்னால் அவதிப்பட்டு இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு சின்ன லெட்டர் எழுதுகிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து ரோஜர் ஃபெடரரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன லெட்டர் எழுதுகிறாங்க. உடனே அந்த லெட்டரை பார்த்துட்டு ரோஜர் ஃபெடரர் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்கள போய் பார்க்குறாங்க. பார்த்து அவங்களே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்து அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை வந்து ஒரு மேட்ச்சுக்கும் கூட்டிகிட்டு போய் பார்க்க வைக்கிறாரு. ஸோ ரோஜர் ஃபெடரர் வந்து ஒரு நல்ல பிளேயரையும் காட்டிலும் ஒரு நல்ல மனுஷன் தான் சொல்லலாம். ஸோ நான் ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொல்லிட்டேன் ரோஜர் ஃபெடரரை பற்றி. இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னா நீங்கள் விக்கிபீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா ரோஜர் ஃபெடரரை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.